ஐயா இப்போதமா வெளிய போனாரு எங்க போயிருக்காரு அனேமா வீட்டுக்கு தான் இருக்கணும் அவரோட பையனாமா வந்து கூட்டிட்டு போனா பையனா ஆமாமா அவங்க சம்சாரம் ஏதோ அர்ஜென்ட்டா கூப்டாங்கன்னு சொல்லி பையன் கையோட அழைச்சிட்டு போய்ட்டான் சம்சாரமா ஆமாமா 24 கோவிந்தா ஸ்ட்ரீட் எல்லைமன் காலனி தான் அவரோட அட்ரஸ் चपरा गोइंदा 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 वांग वांग चिन्न पापे कुछ कर रहा इन्ने पापा माय वाइफ चिन्न पापे माय सन बंगार नाइडे माय डॉटर अमुलो चिन्न पापे इधर वर दिल सा कमिश्नर डॉटर वाइने को स्काउंट्रल यार बस बाकी ट्रेन है उन्ना पाता ना इंद्र चुल्ला पो स्टुपिड क्यों प्लाडी ची इधर पर माँ नहीं कमिश्नर पोन्ना आए रखला आर इंग्लिश तेरे दिल का आधी काका पुरे आम रे पोन्ना की मुनाले मरे जाले मैं पढ़ पैसा I also know English but baba yes you are correct only but purayo ki enak enna mariyada kudukkanumo adha thana kudukuren baba what nonsense is talking yes that is what I am not also enak onnu puriyala enna man puriyala aniki station la vechi thangachangale present pannane appo odaka madri kalitha nittiye adhu puriyala adukapra oru naal road la I love you nu solli kannadichane adhu unakku puriyala crime inspector anadhu flower bouquet present panni கண்ணத்துல முத்தம் கொடுத்தனே அதுவும் உனக்கு புரியலல இருங்க இருங்க இப்ப கடைசி ஏதோ முத்தம் கொடுத்தா சொன்னீங்களே அது மட்டும் தானே வேற எதுவும் பரான தப்பு நடந்து இல்லையே பாய முடியா நான் மாடர்ன் டைப் தான் ஆனா அந்த அளவுக்கு அத்து மீறி போறவ இல்ல கல்யாணமாகி ரெண்டு புள்ள பெத்தாச்சு இந்த அப்பா வேற கட்டுக்குலயாம இருக்காங்க பத்தாததுக்கு கமிஷனர் பொண்ணு வேற கேக்குதோ சின்ன பாப்பு அவங்க இவ்வளவு நேரம் பேசினதுல இருந்து சமாச்சாரம் என்னன்னு உனக்கு புரியதா தெளிவா புரியுது பாபா இப்ப நான் மட்டும் எல்லா உண்மைகளையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லலன்னு வை எனக்கு மத்தியான சாப்பாடு வீட்ல கிடையாது களியோ கம்பஞ்சோரோ ஜெயில தான் போய் சாப்பிட வேண்டியிருக்கும் ஐயோ எல்லா உண்மையே சொல்லிடுங்க பாபா ஓகே थैंक यू இத பாருங்க நீங்க கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கு நீங்க என்ன திட்டது கூட 100க்கு 100 கரெக்ட் ஆனா உங்களை காதலிச்சு ஏமாத்துனது நான் இல்ல இத பாரு நீ நாமம் போட்டதோட நிறுத்திக்க எனக்கு நாமம் போடாத புரியதா என் குழந்தை மேல சத்தியமா என்ன மாதிரி உருவத்துல இன்னொருத்தர் இருக்கான் நீங்க அவங்க கிட்ட தான் ஏமாந்திருக்கீங்க தல சுத்திரமா இருக்கல ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அங்க உட்காருங்க ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து என்ன நடந்துன்னு நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவ ஒரு பெரிய கிரைமினலா இருப்பா போல இருக்கே பெரிய கிரைமினலா விட்டா கரத்தல் பண்ண சோப்ராஜே மீறுவாங்க ஓகே நான் இப்பவே என் டாடி கிட்ட சொல்லி அவனை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன் இத பாருங்க போலீஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதல்ல கையங்களமா புடிச்சால ஒளிய என்ன மாதிரி இன்னொரு ஆள் இருக்காங்கறத டிபார்ட்மென்ட் ஒத்துக்கவே ஒத்துக்காது கரெக்ட் அது மட்டும் இல்லாம என்னை ஏமாத்துன அயோக்கியாம அவனை ஏன் கையாலே புடிச்சு உள்ள தள்ளனாதான் யாத்திரை தீரும் தேர் யூ ஆர் இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஒரு டான்ஸ் ரிஹர்சல் இருக்கு என்ன அங்க மீட் பண்றதா சொல்லிருக்கா அப்ப அவனை கையோட புடிச்சிடுறேன் ஜஸ்ட் a மினிட் என் வீட்டுக்காரரு எவ்வளவு டாலன்ட்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்தும் அவரே அவனை பிடிக்க போய் ரெண்டு மூணு வாட்டி ஃபெயிலியர் ஆயிட்டாரு ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு லேடி உங்களால என்ன பண்ண முடியும் அதனால என் வீட்டுக்காரரு ஹெல்ப்புக்கு கூட்டி போறதுதான் பெட்டர் உங்க ஹஸ்பண்டும் அவனும் ஒரே மாதிரி இருப்பான்னு நீங்களே சொல்றீங்களே அப்ப இவரும் அங்க வந்தாருனா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது ஆகும் ஆயிருக்கு ஷட் அப் என் ஹஸ்பண்ட் உங்களோட இப்படி வர போறது இல்ல வேற ஒரு வேஷத்துல வர போறாரு சின்ன பாப்பு ஏற்கனவே சிங்க வேஷத்தனால பல குழப்பம் வந்ததே இப்ப சிங் வேஷம் இல்ல வேற ஒரு வித்தியாசமான வேஷம் குடிச்ச மாதிரி நடிச்சேன் ஓ
இது பார் இதுதான் உன கடைசி சான்ஸ் நான் சில குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீ மரியாதையா உன் வீட்டுக்குள்ளே மறைஞ்சிருக்கணும் இல்ல நான் オリジナル நீ டூப்ளிகேட் நீ என்னமோ オリジナル மாதிரி எல்லாரும் கைது பண்ணுவாங்க என்ன என்ன இழுச்சு வாய் நடச்சியா சொன்னாலும் சொல்லாட்டி நீ இழுச்சு வாய் தாண்டா எது ஏன் பேச மாட்டே கையில துப்பாக்கி இருக்கல்ல நீ மட்டும் ஒரு அப்படக்கு பிறந்தவனா இருந்தா அந்த துப்பாக்கி தூக்கி வச்சிட்டு ஒண்டி கொண்டி வாடா பார்க்கலாம் கிறுக்க மாதிரி உளறாத தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் ஆகணும்ங்கிறது என்னோட லட்சியம் ஆனா செய்யாத ஒரு தப்புக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்ச குற்றவாளிங்கிறதுனால எனக்கு அந்த போலீஸ் உத்தியோகம் கிடைக்கல அதனாலதான் இத்தனை நாளா உங்க இடத்துல உனக்கு பதிலா உட்கார்ந்துட்டு பல குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இப்போ காசிநாத்ங்கிற ஒரு பெரிய கடத்தல்காரன் நான் யாரு என்னங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன போலீஸ் வேஷத்திலேயே அவனுக்காக கடத்தல் பண்ண சொன்னான் நான் முடியாதுன்னு மறுத்தப்போ உன்னை கொலை பண்ணிட்டு அந்த பழிய மேல போட்டுருவேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ணான் உன் உயிரை காப்பாத்துறதுக்காகவும் காசிநாத்தையும் அவனுடைய கூட்டாளிகளையும் கையும் கலவமா பிடிக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நான் காசிநாத்து கீழ வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் அவகாசம் கொடு அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட சரண்டர் ஆகிறேன் அருமையான கதை அழகான கதை எவனா கோயம்புத்தூர் ஜில்லால இருந்து அள்ளி முடிஞ்சிட்டு காதல கடுக்கன்னு வச்சுட்டு வருவான் பாரு அவங்க கிட்ட போய் சொல்லு அவன் நம்புவான் இத பார் 1 2 3 ன்னு உனக்கு மூணு வரைக்கும் நான் டைம் தரேன் அதுக்குள்ள நீயே மரியாதையா கிட்ட சரண்டர் ஆனினா உனக்காக கோர்ட்ல பரிந்துரை பண்ணி உன்னுடைய தண்டனைய மேக்ஸிமம் என்னால குறைக்க முடியும் அதர்வைஸ் என்னங்க கொஞ்சம் போலீஸ் கூப்பிடுங்க கமிஷனர் பொண்ணுனா கொக்கா என்ன தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ரெண்டு பேருமே கிட்ட வராதீங்க வந்தீங்க சுட்டுவேன் மேடம் நான் ஒரிஜினல் இவன் தான் டூப்ளிகேட் அது எனக்கு தெரியும் ஆனா நீ ஒரு சோப்லாங்கி சோப்லாங்கியா ஆமா இவ்ளோ நேரம் இவர் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் எனக்கு என்னமோ இவர் நல்லவரும் தான் தோணுது நான் லவ் பண்ற ஆளு நிச்சயமா மோசமா இருக்க மாட்டாரு அச்சோ காதல் கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க அது கரெக்டா தான் இருக்கு இத பாருங்க மேடம் இவன் ஒரு பயங்கரமான ஜெகஜால கில்லாடி உங்களை மயக்கரமான ஏதோ கதை சொல்லிட்டான் தயவு செய்து இவனை நீங்க நம்பாதீங்க நோ மிஸ்டர் டூப்ளிகேட் உங்க ஒரிஜினல் பேர் என்ன சொல்றானே இல்ல அவங்க தான கேட்டாங்க ராம் ஹவ் ஸ்வீட் தேங்க் யூ மிஸ்டர் ராமு அடடா நான் இப்ப உங்ககிட்ட என் மனச பறி கொடுத்தேனோ நான் அப்பவே உங்க மனைவி ஆயிட்டேன் இனிமே நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே கேப்பேன் இது சரியா வராது நான் இப்பவே உங்க அப்பா கமிஷனர் கிட்ட சொல்லி உங்க ரெண்டு பேருக்கு வத்தி வைக்கறேன் இல்லையா பார் நோ 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 ஷூட் பண்ணிடுவேன் மிஸ்டர் ராமு இப்ப என்ன பண்றது இவன் தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு இவன் அடிக்கடி இப்படி வெளிய சுத்திட்டு இருந்தானா ஒண்ணு போலீஸ் சந்தேகம் வரும் இல்ல காஷ்னாத்தோட ஆட்கள் இவனை கொலை பண்ணுவாங்க ஒண்ணு பண்ணுவோமா இந்த ஆள் கை கால் எல்லாம் கட்டி போட்டு இந்த ரூம்ல பூட்டி வச்சிட்டு போயலாமா இல்ல இல்ல அது சரியா வராது இந்த ஆள் எனக்கு ஒரு நேரத்துல வீட்டுக்கு போலன்னா இந்த ஆள் சம்சாரம் போலீஸ்ல போய் ஏதா கசமுசன் உளறி வைப்பாங்க இஸ் கரெக்ட் ஒண்ணு பண்ணுவோம் இந்த ஆள் வேஷத்தை நான் போட்டுக்கறேன் என் ட்ரெஸ்ல ஏதாவது ஒண்ணு இந்த ஆளுக்கு மாட்டி விட்டு இந்த ஆள் வீட்டுல கொண்டு போய் கைய கால கட்டி அரெஸ்ட் பண்ணி வைப்போம் நீ நிரூபணம் விளையாடுறாய் ஏய் சீ பாய் மூடுறா இதபார் இந்த ஆள் சம்சார வாசலே உட்கார்ந்திருக்கு அந்த பொம்பளை சரியான வாயாடி பேசாம இரு நான் அந்த பொம்பளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் நீ முன்னால இறங்கி போய் அந்த பொம்பளை கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து என் பக்கத்துல வராம பாத்துக்கோ இறங்கி வா கை கொடுங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்க பாவா அந்த கிரிமினல புடிச்சிட்டாரு எனக்கு தெரியும் ஹஸ்பண்ட் எப்பவுமே ரொம்ப டேலண்டட் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சம் உள்ள வரீங்களா பாவா அவரும் உள்ளதான் வராரு கம் ஆன் கம் ஆன் என்ன நான் உங்க பாவாவா என்னமோ நினைச்சிருந்தேன் ஆனா ஃபைட் நான் ஃபைட் அப்படி ஒரு ஃபைட் ஐ நோ இட் ஏர்க்கிலேயே என் பாவா ரொம்ப முரட்டுத்தனமான கை என்னது என் பாவா அவனை வாயை கட்டி கூட்டு போறாரு அதுவும் என் பெட்ரூம்குள்ள கூட்டு போறாரு இருங்க 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 என்ன இதுல ஒரு விஷயம் இருக்கு இந்த கிரிமினலுக்கு பல பேரோட கனெக்ஷன் இருக்கு இவனை இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க மத்தவங்க எல்லாரும் தலைமறைவாயிடுவாங்க அதனால அவங்க எல்லாத்தையும் பிடிக்கிற வரைக்கும் உங்க பாபா அவனை ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க போறாரு ரெண்டு நாளைக்கு வாயை மூடிட்டு அமைதியா எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நான் ரிலீஸ் பண்றேன் அதுக்கப்புறம் நானே உங்க சரண்டர் ஆகிறேன் ஒரு முக்கியமான விஷயம் நானும் உங்க பாபாவும் மத்தவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க இந்த ஆள் வாய் கட்ட அவுக்கவே கூடாது ஓகே அதுல நான் பாத்துக்கிறேன் பாபா என்ன பாபா வந்தவேத்திலே போறீங்க அதுவும் இந்த வேஷத்திலே போறீங்க இல்ல இந்த வேஷம் கொஞ்சம் ராசியா இருக்கு இதுலயே போய் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிறேன் சரி வந்ததே வந்துட்டீங்க உங்களுக்கு பிடிச்சமானது ஒன்னு சுட்டு வச்சிருக்க உடனே உன சாப்பிட்டு போங்கள கூட கமிஷனர் பொண்ணு நிக்குதுல்ல அது கூட ப்ரமோஷன் கிடைக்கும்
ஐயோ அண்ணா என்னையா ஃபைட் அடிக்கற டேய் சீக்கிரம் சமயத்துக்கு போய் முளகத்துல ஏறி பாரு ஏயா சித்தனாளா என் புருஷனை கஷ்டப்படுத்தின அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து புட்டு வேற தின்னுட்டு போன இன்னைக்கு ஃபைட் அடிக்கற இன்னைக்கு என்ன அடிச்சது வரட்டும் முளகத்துல வரட்டும் பாக்குறேன் அம்மா அம்மா தப்ப மாதிரி இருக்குதே ஆய் விடு இது உன் அப்பா இல்லடா அப்பா மாதிரி இருக்குற திருட அம்மா என்னடா உன் பேர் என்னடா ஸ்டூபிட் உங்க அம்மா வந்து அசைச்சிருச்சு உங்க அம்மா அப்படி வந்து குடுமா அம்மா என்ன பண்ணி குடுமா போடு 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 நல்ல போடு ஸ்டாப் சின்ன பாப்பா உன் வலது தொடையில் மீன் மச்சு என் வலது தொடையில மீன் மச்சு இருக்குது இந்த உலகத்திலே என் பாவா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படினா நீங்க என் பாவாவா பாவா ஸ்டாப் ஸ்டாப் ஏம்டி சின்ன பாப்பு எவருமே ஸ்டாப் செய்யட்டல இது போலீஸ் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு இருக்குல அது கொடுங்க இது எதுக்கு இது கையில வச்சிட்டு மூச்சிட்டு இருக்கீங்களா ஏய் திஸ் இஸ் ஃபயர் ஸ்டாப் 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 வண்டில பேசஞ்சே இருக்காங்கமா இருக்கடியா போலீஸ் சொல்லல கேக்க முடியா பாவா கம் ஆன் நோ சின்ன பாப்பு நீ பண்றது ரொம்ப அநியாயம் இந்த மாதிரி தப்பு பண்றது ஒத்துக்கவே மாட்டேன் இந்த நேத்துல போய் நியாயம் பேசு பா ராமு என்னடா இது ஒரு வாரத்துக்குள்ள மெட்ராஸ் போயிடு வரேன்னு சொன்னே என்ன இதெல்லாம் அய்யய்யோ இது என்ன புது கன்ஃபியூஸா இருக்கு என்னமா இவரே ஹஸ்பண்ட் வீரசாமி இல்லல என் மகன் ராமு இல்ல வீரசாமி இல்ல என் புள்ள ராமுங்கறல வீரசாமிங்கறல ஐயோ என் புள்ள ராமுமா ராமு வீரசாமி தான் இல்ல ராமு தான் இத பாருமா நான் உங்க புள்ள ராமு தான் நீ கமெண்ட் பண்ண பாப்பு இத பாருமா நான் உங்க புள்ள ராமு தான் இத புதுசா கல்யாணம் பண்ணிட்டேன் மீதி சமாச்சாரம்லாம் வீட்ல போய் சொல்றேன் ஏண்டா போய் போய் இவளே கல்யாணம் பண்ணிட்டே இல்ல சாந்தி சாந்தி வீட்ல போய் விவரமா பேசிக்கலாம் வாங்க 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 அம்மா அந்த கேமரா வச்சு என்ன பண்ண போறீங்க இந்த அம்மாவை வீடியோ கேமரால ஷூட் பண்ணி அந்த கேசட்டை ராமுக்கு அனுப்ப போறேன் 24 மணி நேரத்துல நீ என்கிட்ட சரண்டர் ஆகல உங்க அம்மா அவுட் அப்படி நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் தாய் பாஸ்ல கரெக்ட் சரண்டர் ஆயிருவா வெரி குட் இப்பமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தான் உங்க பிரெயின்ல ஒரு ஸ்பார்க்கே வருது பாபா பாபா பின்னால அந்த கருப்பு பிச்சிட்டு எதுக்கு அதாவது இந்த அம்மாவை நம்ம எங்க கட்டி வச்சிருக்கோம்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா உடனே நம்மள எல்லாம் அடிச்சு போட்டு அந்த அம்மாவை காப்பாத்திட்டு போயிடுவான் அதனால இந்த பின்னால லொகேஷன் தெரியாம இருக்கிறதுக்காக பேக் டிராப்ல பிளாக் பட்ஜெட் சூப்பர் இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் மூளை லைட் போ லைட் போ ஏ பொம்பள தலைய தொங்க போட்டுறதா எப்படி ஆணு கத்து அப்பதானே உன் பையன் பார்த்து பயப்படுவா உன்னை யாராவது கத்தி எடுத்துட்டு சடக்குனு குத்த வந்தா பயங்கரமா கத்த மாட்டேன் கத்து நட போட ஓடா வா சின்ன பாப்பு நீ போய் கதவை திறக்க வேண்டாம் யாருன்னு மட்டும் கேளு போ யாரு நான் தான் கதவை திறறேன் ஐயோ ஊருக்கு போன அத்தை வந்துருச்சு பாவா பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஏண்டி உனக்கு கொஞ்சமா அது புத்தி இருக்கா ஏத்த ரெண்டு புள்ளி பெத்தாச்சு பட்ட பகல்ல இந்த மாதிரி கதவை தாப்பாடு போட்டா என்ன அர்த்தம் நாலு பேர் சிரிக்க மாட்டாங்க உனக்கு எத்தனை வாட் சொன்னாலும் சூடும் சொல் சீதா ஜானகி ஜானகி ஏதோ ஊர்ல இருந்தியே நீ இப்படி இங்க வந்த உன்னை எதுக்காக இப்படி கட்டி வச்சிருக்காங்க அம்மா அந்த பொம்பளை அவுத்துறாதம்மா சும்மா இருடா ஐயோ உனக்கு இந்த பொம்பளை பத்தி தெரியாதம்மா இந்த பொம்பளைக்கு என்ன மாதிரி இன்னொரு பையன் இருக்கா தெரியும் என்ன ஜானகி இவ்வளவு நேரமா இவன் நான் ராமு இல்ல ராமு இல்லன்னு உளறிக்கிட்டு இருந்தா இப்ப நீ கூட சேர்ந்துட்டியா எனக்கு ஒரே ஒரு புள்ள ராமு அது இவன் தானே இல்லம்மா இது என் புள்ள வீராசாமி ஆனா என் புள்ளையும் உன் புள்ளைதான் ஐயோ என் புள்ளையும் உன் புள்ளையா சின்ன பாப்ப இக்கடா ஏம்டோ கன்ஃபியூஸ் ஜெருகுதுந்தி லேதுரா நீ செப்பேது நிஜம் சீதா நான் உனக்கு பிரசவம் பார்த்தனே ஞாபகம் இருக்கா உனக்கு முதல் குழந்தை பிறந்ததும் அத நான் குளிப்பாட்டத்துக்காக எடுத்துக்கிட்டு போனேன் அதுக்குள்ள ரெண்டாவது குழந்தை பிறந்துச்சு நீ அப்ப மயக்கத்துல இருந்து குழந்தை இல்லாத ஏக்கத்துல அந்த முதல் குழந்தை நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அந்த குழந்தை தான் இந்த வீராசாமி என்னம்மா அது இந்தி படத்துல வர்ற மாதிரி பழைய பிளாஷ்பேக் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கியா இல்லடா நான் சொல்றதெல்லாம் நிஜம்